அதிகாரம் 11. அவர் ஒரு இடத்தில் ஜெபமண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபமண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றென்றும் எங்களுக்கு தாரும், எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே, எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்றார். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிறவனிடத்தில் பாதி ராத்திரியிலே போய், சிநேகிதனே, என் சிநேகிதன் ஒருவன் வழிப்பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான், அவன் முன் வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, நீ மூன்று அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதியுத்தரமாக, என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகள் என்னோட கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும், தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் தகப்பனாய் இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானா, அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். பின்பு அவர் ஊமையாயிருந்த ஒரு பிசாசை துரத்தினார். பிசாசு புறப்பட்டு போன பின்பு ஊமையன் பேசினான். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவர்களில் சிலர், இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயெல்செபூலைக் கொண்டு பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். வேறு சிலர் அவரை சோதிக்கும்படி வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டுமென்று அவரிடத்தில் கேட்டார்கள். அவர்களுடைய சிந்தனைகளை அவர் அறிந்து அவர்களை நோக்கி, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த வீடும் விழுந்து போம். சாத்தானும் தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருந்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும்? இப்படி இருக்க பெயெல்செபூலைக் கொண்டு நான் பிசாசுகளை துரத்துகிறேன் என்கிறீர்களே, நான் பெயெல்செபூலினாலே பிசாசுகளை துரத்தினால் உங்கள் பிள்ளைகள் அவைகளை யாராலே துரத்துகிறார்கள்? ஆகையால் அவர்களே உங்களை நியாயம் தீர்க்கிறவர்களாயிருப்பார்கள். நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. ஆயுதம் தரித்த பலவான் தன் அரமனையை காக்கிறபோது அவனுடைய பொருள் பத்திரப்பட்டிருக்கும். அவனிலும் அதிக பலவான் வந்து அவனை மேற்கொள்வானேயாகில் அவன் நம்பியிருந்த சகல ஆயுத வர்க்கத்தையும் பறித்து கொண்டு அவனுடைய கொள்ளைப்பொருளை பங்கிடுவான். என்னோட இராதவன் எனக்கு விரோதியாயிருக்கிறான், என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும்போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அதில் வரும்போது அது பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு ஏழு ஆவிகளை கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன் நிலைமையிலும் அவன் பின் நிலைமை அதிக கேடுள்ளதாயிருக்கும் என்றார். அவர் இவைகளை சொல்லுகையில் ஜனக்கூட்டத்திலிருந்த ஒரு ஸ்திரீ அவரை நோக்கி, உம்மை சுமந்த கற்பமும் நீர் பாலுண்ட முலைகளும் பாக்கியமுள்ளவைகள் என்று சத்தமிட்டு சொன்னாள். அதற்கு அவர், அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்துக் கொள்கிறவர்களே
அதிக பாக்கியவான்கள் என்றார். ஜனங்கள் திரளாய் கூடி வந்திருக்கிற பொழுது அவர், இந்த சந்ததியார் பொல்லாதவர்களாய் இருக்கிறார்கள், அடையாளத்தை தேடுகிறார்கள். ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. யோனா நினிவே பட்டணத்தாருக்கு அடையாளமாயிருந்தது போல மனுஷகுமாரனும் இந்த சந்ததிக்கு அடையாளமாயிருப்பார். தென் தேசத்து ராஜஸ்திரி சாலமோனுடைய ஞானத்தை கேட்க பூமியின் எல்லைகளிலிருந்து வந்தாள். இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாயத்தீர்ப்பு நாளிலே அந்த ராஜஸ்திரி இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினைவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாயத்தீர்ப்பு நாளிலே நினைவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். ஒருவனும் விளக்கை கொளுத்தி மறைவிடத்திலாவது மரக்காலின் கீழேயாவது வைக்காமல் உள்ளே வருகிறவர்கள் வெளிச்சம் காணும்படி அதை விளக்குத்தண்டின் மேல் வைப்பான். கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். ஆகையால் உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உன் சரீரம் ஒரு புறத்திலும் இருளடைந்திராமல் முழுவதும் வெளிச்சமாயிருந்தால் ஒரு விளக்கு தன் பிரகாசத்தினாலே உனக்கு வெளிச்சம் கொடுக்கிறது போல உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும் என்றார். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் பரிசேயன் ஒருவன் தன்னுடனே கூட அவர் பகற்போஜனம் பண்ண வேண்டுமென்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் போய் பந்தியிருந்தார். அவர் போஜனம் பண்ணுகிறதற்கு முன் கை கழுவாமல் இருந்ததை பரிசேயன் கண்டு ஆச்சரியப்பட்டான். கர்த்தர் அவனை நோக்கி, பரிசேயராகிய நீங்கள் போஜனபான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உங்கள் உள்ளமோ கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும் நிறைந்திருக்கிறது. மதிகேடரே, வெளிப்புறத்தை உண்டாக்கினவர் உட்புறத்தையும் உண்டாக்கவில்லையோ? உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள், அப்பொழுது சகலமும் உங்களுக்கு சுத்தமாயிருக்கும். பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒருத்தலாம் மறுக்குழுந்து முதலிய சகலவித பூண்டுகளிலும் தசம பாகம் கொடுத்து நியாயத்தையும் தேவ அன்பையும் விட்டுவிடுகிறீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! ஜப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களையும் சந்தைகளில் வந்தனங்களையும் விரும்புகிறீர்கள். மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! மறைந்திருக்கிற பிரேதக்குழிகளைப் போல் இருக்கிறீர்கள். அவைகள் மேல் நடக்கிற மனுஷருக்கு அவைகள் தெரியாதிருக்கிறது என்றார். அப்பொழுது நியாயசாஸ்திரிகளில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, நீர் இப்படி சொல்லுகிறதினால் எங்களையும் நிந்திக்கிறீரே என்றான். அதற்கு அவர், நியாயசாஸ்திரிகளே, உங்களுக்கு ஐயோ! சுமக்க அரிதான சுமைகளை மனுஷர் மேல் சுமத்துகிறீர்கள், நீங்களோ உங்கள் விரல்களில் ஒன்றினாலும் அந்த சுமைகளை தொடவும் மாட்டீர்கள். உங்களுக்கு ஐயோ! உங்கள் பிதாக்கள் கொலை செய்த தீர்க்கதரிசிகளுக்கு கல்லறைகளை கட்டுகிறீர்கள். ஆகையால் உங்கள் பிதாக்களுடைய கிரியைகளுக்கு நீங்களும் உடன்பட்டவர்கள் என்று சாட்சியிடுகிறீர்கள். எப்படி என்றால், உங்கள் பிதாக்கள் அவர்களை கொலை செய்தார்கள், நீங்களோ அவர்களுக்கு கல்லறைகளை கட்டுகிறீர்கள். ஆதலால் தேவ ஞானமானது, நான் தீர்க்கதரிசிகளையும் அப்போஸ்தலர்களையும் அவர்களிடத்தில் அனுப்புவேன், அவர்களில் சிலரை கொலை செய்து சிலரை துன்பப்படுத்துவார்கள். ஆபேலின் இரத்தம் முதல் பலிபீடத்துக்கும் தேவாலயத்துக்கும் நடுவே கொலையுண்ட சகரியாவின் இரத்தம் வரைக்கும் உலகத் தோற்றம் முதற்கொண்டு சிந்தப்பட்ட சகல தீர்க்கதரிசிகளுடைய இரத்தப்பழியும் இந்த சந்ததியினிடத்தில் கேட்கப்படத்தக்கதாக அப்படி செய்வார்கள் என்று சொல்லுகிறது. நிச்சயமாகவே இந்த சந்ததியினிடத்தில் அது கேட்கப்படும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நியாயசாஸ்திரிகளே, உங்களுக்கு ஐயோ! அறிவாகிய திறவுகோலை எடுத்துக்கொண்டீர்கள், நீங்களும் உட்பிரவேசிக்கிறதில்லை, உட்பிரவேசிக்கிறவர்களையும் தடை பண்ணுகிறீர்கள் என்றார். இவைகளை அவர்களுக்கு அவர் சொல்லுகையில் வேத பாரகரும் பரிசேயரும் அவர் மேல் குற்றம் சாட்டும் பொருட்டு அவர் வாய்மொழியில் ஏதாகிலும் பிழை கண்டுபிடிக்க வேண்டும் என்று உபாயம் பண்ணி அவரை மிகவும் நெருக்கவும் அநேக காரியங்களை குறித்து பேசும்படி அவரை ஏவவும் தொடங்கினார்கள்.